வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த பாண்டி கேமர்ஸ். இப்போ நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ரோசாக் ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ரோசாக் ஸ்டேஜில் வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது, என்னென்ன கிளிச்சஸ் இருக்குன்னு அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தெரியாதவங்களுக்கான வீடியோ. ஸோ வாங்க கேம்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரோசாக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான் அது. ரோசாக்கு மேலே இங்கே வந்தீங்கன்னா ஒரு மூணு பில்டிங் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் பில்டிங்கிட்ட போகணும். நீங்கள் கதன் ஓப்பன் ஆயிருக்கு, பிளேயர் செலவு வந்துட்டு போயிருக்காங்க போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இந்த இடம் தான். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் இது மாதிரி ஜம்ப் பண்ணணும். ஆ, இந்த மாதிரி இல்லை, சாரி, ஓகேங்களா? கரெக்டாக இங்கே நின்றுட்டு நீங்கள் ஓடி போய் ஒரு ஜம்ப் மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் கரெக்டாக அந்த மரத்து மேலே லேண்ட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து அழகாக நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். உங்களை ஹைட் பண்ணிவிட்டு எனிமிஸ்க்கு எந்த ஒரு நாலேஜ் இருக்காது, நீங்கள் மரத்து மேலே இருப்பீங்கன்ட்டு அழகாக ஹைட் பண்ணிட்டு வரவங்க வந்து அப்படியே நீங்கள் ஈஸியாக கில் பண்ணிடலாம். ஸோ அந்த கேமோட ஃபஸ்ட்டு, அதாவது அந்த ஸ்டேஜோட ஃபஸ்ட்டு ட்ரிக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது ட்ரிக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே பில்டிங்கில் தான், இப்போ அதே பில்டிங் நீங்கள் மேலே போகிறீங்க. இன்கேஸ் மேலே வந்து பேர் உங்களை வெயிட் பண்ணுகிறார், சொல்ல முடியல, ஸோ இப்படி போனால் கன்ஃபார்மாக வந்து கில் பண்ணிவிடுவார். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு ஷார்ட் கட் இருக்குது. அது எப்படின்னா, கரெக்டாக அந்த இதுக்காக திறந்துக்குவாங்க. திறந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பாண்ட் கிளியர் கம்பி மேலே ஏறி கரெக்டாக குதிச்சிடுங்க. குதிச்சுட்டு மேலே ஜம்ப் பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் மேலே ஏறிடலாம். ஸோ நீங்கள் இருந்து எலிமிஸ் கரெக்டாக உங்களுக்கு பார்க்க மாட்டாங்க, நீங்கள் வந்து ஈஸியாக கில் பண்ணிடலாம். இதுதான் எனக்கு உங்களோட ரெண்டாவது ட்ரிக்கு. இப்போ அடுத்த ட்ரிக் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த ட்ரிக் எங்கன்னா, பக்கத்துலேயே இருக்க இங்கே ஒரு ஷெட்டு இருக்கும் பக்கத்தில். ஆ, இது வந்து ஷெட்டு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஷெட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே நமக்கு ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால் தான். இந்த வாலில் பார்த்தீங்கன்னா கம்பி வந்து கிராஸாக போவாங்களா, இது மாதிரி நம்மளால் ஏற முடியும் எப்படின்னு பாருங்கள். ஸோ ஜம்ப் பண்ணிட்டு அழகாக உக்காந்துட்டு ஸ்மூத்தாக அப்படி கொடுத்தீங்கன்னா அழகாக நம்ம மேலே ஏறிடலாம். ஸோ அந்த கம்பி மேலே ஏறிட்டு நெய் வச்சுட்டு அழகாக உட்காந்துக்கலாம். ஸோ அதேமாதிரி எலிமிஸ் வரவங்க தான் மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தான் பார்ப்பாங்க, மேலே நம்ம இருக்கிறோம் எந்த ஒரு நாலேஜ் இருக்காது. ஸோ இங்கே அழகாக நீங்கள் ஹைட் பண்ணிட்டு எலிமிஸ் நீங்கள் கில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது கன்ஃபார்மாக. ஸோ இதுதான் மூணாவது ட்ரிக்கு. வாங்க அடுத்த ட்ரிக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரிக், இப்போ அதாவது நாலு ட்ரிக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த பில்டிங்குள்ளே போகிறீங்க, எலிமி இருக்காங்கன்னா நேராக உங்களால் இந்த பில்டிங் போய் ஃபைட் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னா, பக்கத்து பில்டிங் வழியாக நம்ம போகலாம் எப்படின்னு பார்ப்போம். வாங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்டிங்கில் போனதுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இந்த கட்டமலை ஏற மாதிரி இருக்கணும், ஏறி கரெக்டாக வந்துடுங்க. வந்துட்டு கரெக்டாக ஓடி போய் ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் அழகாக இந்த எஜ்ஜிலிருந்து உள்ள பிளேயர்ஸ் ஆரம்பிச்சாலும் அழகாக நீங்கள் வந்து பார்த்து கில் பண்ணிவிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஈஸியான ட்ரிக் தான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அஞ்சாவது ட்ரிக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் ரெசாக்கில் இருந்து கீழே நீங்கள் இறங்கணும். இறங்கணும் கரெக்டாக தான், இந்த பில்டிங் தான், இந்த பில்டிங் ஒட்டு இருக்கு. இன்கேஸ் நீங்கள் இந்த பில்டிங் இருக்கும்போது எனிமி வந்து உங்களுக்கு கீழே சரௌண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கட்டும் தப்பிக்கு வேறு வழி இருக்காது, என்ன வழி பார்ப்பாங்க. கரெக்டான பட்டியல் வந்து ஒடியாக இருந்து ஒரு ஜம்ப் பண்ணுங்க, கரெக்டாக இதில் ஜம்ப் பண்ணுங்க. ஓ, மிஸ் ஆகிடுச்சு. வாங்க ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக இந்த ஜம்ப் பண்ணி நின்றுடணும், ஃபர்தராக ஓடக்கூடாது. ஸோ இங்கே இப்படியே போனீங்கன்னா அழகாக எஜ்ஜில் ஒட்டிக்கினே போய் இங்கே வந்து நின்றுலாம்.
இன்கேஸ் அந்த பிளேயர்ஸ் மேலே அங்கே வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த இடத்துல டேரெக்டாக அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த இடத்துக்கான ட்ரிக். வாங்க பார்த்து ட்ரிக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த ரோசாக்கோட ஆறாவது ட்ரிக். அந்த ட்ரிக்கு எப்படின்னா, ரோசாவில் கரெக்டாக இந்த ரைட் சைடில் இருந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரணும், ரைட் சைடு மேலே வரணும். வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு பில்டிங். இது கூட நீங்கள் வந்து இப்போ நேராக மேலே போக முடியல, இன்கேஸ் எனிமீஸ் இங்கே இருக்காங்க. பட் அது போகிறதுக்கு வேறு வழி இருக்குது. அதுக்கு வந்து இந்த கதை வந்து நீங்கள் வெளியே திறந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்னைப்பர் டவர் மேலே அப்படி ஏறி கேமரா அங்கே மேலே திருப்பணும். திருப்பிட்டு ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணது மேலே ஏறிடுங்க. ஏறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து ஸோ கதை மலை ஏறிட்டேன். கதை மலை ஏறி கரெக்டாக நீங்கள் எஜ்ஜு மலை ஏறி நீங்கள் நேராக ஏறி உள்ளே குச்சிடலாம். எனிமிஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் படிக்கிட்டது அங்கே தான் நிற்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த இடத்துல வந்து பண்ணலாம். இதுதான் அதுக்கான ட்ரிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த ரோசாவில் இருக்கிற ஏழாவது ட்ரிக்கு. ஸோ இந்த ட்ரிக் எப்படின்னு பார்ப்போம். இன்கேஸ் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து மேலே போகணும், கீழ் வழியாக போகணும், வேறு வழியாக போகிறது ஒரு வழி இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஷெட் வழியாக போகலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கதவு வந்து நீங்கள் திறந்துருக்கணும், அது வெளியே திறந்த மாதிரி தான் இருக்கணும். தென் இது வந்து நீங்கள் பில்லர் இருக்குங்களா, இந்த பில்லர் மேலே வந்து ஜம்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணி பில்லர் மேலே இந்த கதவு மேலே ஒரே ஜம்ப்பு. ஸோ அது மேலே டிகிரிட்டிங்கன்னா மேலே ஏறிடலாம். ஏறந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஸோ ஒடியாந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் எதுக்கும் மேலே ஏறிடலாம். ஸோ இது வழியாக நீங்கள் அழகாக உள்ளே போய் எனிமீஸ் அட்டாக் பண்ணலாம், இல்லை வெளியே கூட அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பில்டிங்கில் சுற்றி கூட வரலாம். இதுதான் அதோடய ஏழாட்டுக்கு. வாங்க அடுத்ததுக்கு போவோம். இப்போ எட்டாவது ட்ரிக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பில்டிங் தெரிஞ்சிருக்கும் ஹில்லுக்கு பக்கத்தில். ஸோ சப்போஸ் இங்கே வந்து எனிமீஸ் வந்துட்டாங்க, வீட்டுக்கு கீழே வந்துட்டாங்க, உங்கள் டைரெக்டாக கீழே அட்டாக் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு வேறு வழி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணிக்கோங்க. இந்த பில்லில் ஏறினதுக்கப்புறம் வேகமாக ஓடி போய் அந்த வீட்டு மேலே ஜம்ப் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஹைடிங் பிளேஸாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அழகாக நீங்கள் ஹைட் பண்ணிட்டு யாராவது எனிமீஸ் வந்தாங்கன்னா கட்டாயம் பண்ணி அடிச்சிடலாம். அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது, எப்படின்னா மேலே நேராக போயிடுங்க. போயிட்டு ஜஸ்ட் இதை எக்ரி போரில் படுத்துக்கோங்க நீங்கள். இது அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஹைக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதோடய எட்டா ட்ரிக். வாங்கிறது அடுத்த ட்ரிக் போவோம். ஸோ தான் கே அந்த ரோசாக்கோட ஒன்பதாவது ட்ரிக். இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பக்கி எடுத்துகிட்டு வரணும். ஒரு பக்கி எடுத்துகிட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. கரெக்டாக அந்த எண்டுக்கு போய் எடுத்து திரும்பிக்கோங்க. ஃபுல் போஸ்டில் வேகமாக போய் கரெக்டாக இதில் ஏறுனா போதும். அழகாக நம்ம வந்து மேலே பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து யார் வேணால் நம்ம ஹைட் பண்ணியே கில் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இது ஒன்பதாவது ட்ரிக்கு. வாங்க அடுத்த போவோம். ஸோ இதான் பத்தாவது ட்ரிக். இந்த ட்ரிக் எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ட்ரிக் தான். நம்ம இங்கேருந்து இந்த பில்டிங் மேலே ஜம்ப் பண்ண போகிறோம், அது எப்படின்னு பார்ப்போம். வாங்க ஸோ முடிஞ்ச நாளில் ரிவர்ஸ் எடுத்துருவாங்க. பொசிஷன் மாற வந்தக்கூடாது. பேகமாக போக ரொம்ப சிறப்பாங்க. போய் கரெக்டாக அந்த இடத்துல ஜம்ப் பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு ட்ரிக்கு தான். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகே நண்பரா, இப்போ நீங்கள் வந்து நிறைய ட்ரிக்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து பதினொரு மணி வந்து வாய்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா வந்து பார்த்தனா இந்த வீடியோ வந்து நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து இந்த வீடியோ எத்தனை போட ட்ரிக்ஸ் வந்து எடுத்து போடலான்னு. அப்போ வந்து பார்த்தனா என் சேனல் வந்து ரீச் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தனா வந்து வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. இது வரையும் பார்த்தா இந்த வீடியோ வந்து மொத்தம் 54 பேர் தான் பார்த்துருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தனா வந்து எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி ரீ அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பார்த்தனா மோஸ்ட்லி வந்து ட்ரிக்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சது வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து சரி ஓகே நான் ஸ்டார்டிங்கில் போடனேன் இந்த வீடியோஸ்க்கு இந்த வியூஸ் வரதான் நான் இப்போ வந்து மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க நிறைய இடத்துல இருக்குது. இதனால் வந்து பொச்சினி சில ட்ரிக்ஸ் இருக்கா, அண்ட் அது பற்றிலாம் வந்து நான் வீடியோ போடணுன்னு வந்து மறக்காம வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த ட்ரிக்ஸ் நான் முடிஞ்சவங்க எடுத்து போட
ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் மீட் பண்ணுற மாதிரிக்கும் பாய்.